நேயர்களே, இப்ப நம்ம தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி பேச போறோம். அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையே நடந்த ரகசிய ஒப்பந்தம் என்ன? அதிமுகவில் தற்போது என்ன நடக்கிறது? இந்த சீன்ல அண்ணாமலை, அமித்ஷா, எடப்பாடி, ஓபிஎஸ் இவர்களின் பங்கு என்ன? இவர்களினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத நாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. டெல்லியிலிருந்து நமக்கு சோர்ஸ் மூலமாகவும், இன்று தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நாளிதழில் செய்தியாகவும், ஏற்கனவே டெல்லியில் இருந்த ஊடகவியலாளர்களால் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தி தான் இது. என்னன்னா, அண்ணாமலை அநேகமாக தலைமை பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஓபிஎஸ் தர்மயுத்தம் செய்ய சொன்ன பாஜக அவரை முழுமையாக கைவிட்டு விட்டது. ரெண்டு, இந்த செய்திகளோடு எடப்பாடிக்கு எதிரான குரல் உரிமை குரலாக அதிமுகவில் எதிரொலிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, சி வி சண்முகம், பொன்னையன், ஜெயக்குமார் இவர்களெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முனுசாமி, பிஜேபியை நாம தலையில் சுமந்துட்டு தெரிய வேணாங்க, அவங்களுக்கு எந்த வாக்கும் இல்லை. வட தமிழ்நாட்டில் சீரோ, நாகர்கோயிலில் கொஞ்சம், அங்கங்கே கன்னியாகுமரியில் கொஞ்சம், மெட்ராஸில் பிராமின்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் இருக்கிறாங்க. மற்றபடி இவனை தூக்கி தலையில் சுமக்க நமக்கு வேணாம். நாம் ஒரு பெரியாருடைய ஐடியா, அண்ணாவுடைய இதில் இருக்கும்போது இந்துத்துவம் வந்து சொல்கிறதுனால நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 15-16% வாக்குகள் முஸ்லீம், கிறிஸ்தவ மற்றும் இடதுசாரிகளின் வாக்குகள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ மைனாரிட்டி வாக்குகள் மட்டுமல்ல, மைனாரிட்டி வாக்கு ஒரு 16% கூட இருக்குது. சரி, ஒரு 13% இருந்து இருக்குது. அது 14 இருக்கலாம், 13 இருக்கலாம், 15 இருக்கலாம், ஏ வச்சுக்கோங்க. இது அல்லாமல் திராவிட இயக்கங்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், முற்போக்குவாதிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 6-7% வந்தாலும் இந்த ஓட்டை அப்படியே அறுவடை செஞ்சுட்டு போயிடுறது யார்? திமுக. இவங்களுக்கு வந்து திமுக பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே எதிர்த்தாப்பில் யார் இருக்கா? நம்ம கூட பிஜேபி இருக்கான், அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த கருத்தை எடப்பாடிகிட்ட ஆழமாக சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இந்த கருத்து சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, நமக்கு சில காரியம் நடக்க வேண்டியிருக்கு, அது நடந்து முடிக்க காட்டி நீங்கள் அமைதியாக இருங்க. ஏறக்குறைய கட்சி நமக்குள்ளே வந்துட்டு, ஆனாலும் ஓபிஎஸ் வழக்க போடுவார், அதெல்லாம் நம்ம சந்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெல்லி இப்போ ஏன் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, டெல்லியில் எதிர்கட்சிகளுடைய கூட்டமைப்பு ராகுல் காந்தியுடைய விவகாரத்தில் ஒருங்கிணைப்பு நடக்குது. அதனால் இவங்களுக்கு எந்த கூட்டமைப்பையும் இல்லை. அகாலி தளம் இருந்தது இல்லை, சிவசேனா இருந்தது இல்லை. அப்போ இருக்கிற ஒரே ஒரு கட்சி யார்? அதிமுக மட்டும்தான். இப்போ அதையும் விட்டுட்டா பெரும் சிக்கலாம். அதில் ஒரு சீட்டு கிடைக்கிட்டு, அல்லது இவங்க சேர்த்து ஒரு 5 சீட்டு கிடைக்கிட்டு அது நமக்கு உதவும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் ரகசியமாக அமித்ஷா எடப்பாடிகிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சை வந்து வெளியே சொல்ல வேணான்னு ஒரு அன்பு கண்டிஷன் போட்டதாகவும் தகவல் வந்து. என்ன ஒரு அன்பு கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து எதையும் சொல்லக்கூடாது, நாம் கூட்டணி அமைச்சுக்கிடலாம்ங்கிற வித்தியாசத்தில் தான் அமித்ஷா டெல்லியிலேருந்து அதிமுகவோட கூட்டணி. இங்கே அண்ணாமலை கூட்டணி கிடையாது. இப்போ அண்ணாமலையுடைய குரலை பாருங்கள், தினமும் கூட்டம் போட்டு 45 கோடி, 450 கோடி, 4500 கோடி, 400,000 கோடின்னு சொல்லுவார்ல. இப்போ எந்த கோடியும் அவர் சொல்கிறது இல்லை, அமைதியாக இருக்கார். டெல்லிக்கு போயிட்டு வந்தவொடனே அநேகமாக தென் மாநிலங்களில், தென்மாவட்டத்தில் தென்காசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கூட்டம் போட்டார். ஏன்னா அவரை தலையை தட்டி, நீ பெரிய ஆள் இல்லை தம்பி, நீ அமைதியாக இரு, எங்களுக்கு தெரியும் கட்சி நடத்துறதுக்கு, 35 வயசில் உன்னை கொண்டு நாங்கள் தானே வச்சோம், எங்கிட்ட கேட்காம நீ சவால் விடுற அப்படின்னு அங்கேருந்து அவருக்கு நல்ல ஷார்ட்டையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவர் கொஞ்சம் மனம் உடஞ்சி வேற ஒரு திங்கிங்கில் இருக்கார். அது என்ன திங்கிங்னு நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் இப்போ எடப்பாடியுடைய ராஜதந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இன்னொரு காரியம் நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாராம். பொன்னையன்ட்டையும், சி வி சண்முகத்தையும், பன்னுட்டி ராமச்சந்திரன்ட்டையும், ஜெயக்குமார், முனுசாமிகிட்ட என்னென்னா, இறுதியாக ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு. கோர்ட்டு மூலமாக எல்லாம் உத்தரவு விட்டாலும் தேர்தல் கமிஷன் வந்து நமக்கு ஆதரவு வரணும். அதுக்கடையில் நீங்கள் பிஜேபி எதிர்த்து எதுவும் பேசி இருக்கிறத குழப்பி விட்டுறாதீங்க. நாம் ஆதரவு மனநிலையாக ஒரு வெளியே பேசுவோம். ஆனால் அதற்கு பின்பு கூட்டணி வருதோ வரலையோ ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்குவோம்.
அது வரைக்கும் நீங்கள் பிஜேபி எடுத்து எந்த சத்தமும் போடாதீங்கப்பா, அமைதியாக இருங்க, தலையடியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால மூத்த தலைவர்கள்லாம் ஓரளவு அடக்கி வாசிக்கிறாங்க. இதுதான் டெல்லியிலிருந்து நமக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிரபல நாளிதழுடைய கருத்து பேழை செய்தியிலும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் உண்மை இருக்குது. அப்போ இதில் என்ன நம்முடைய இந்த செய்தி சொன்னதில் என்னென்னா, பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய வாக்குகள் தேவை. அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறதுக்கு இல்லை, அது வந்தாலும் சரி ஒழிஞ்சு போனாலும் சரி அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு கவலைலாம் என்னென்னா, நாம் வந்து அவமானப்பட்டு போயிடக்கூடாது, வட இந்திய நெருக்கடினால் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கும், அதில் ஏதாவது ஒரு பைவே ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு பைதவே எப்படியாவது ஒரு ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிறதும் அவங்களுடைய நம்பிக்கை இல்லை. இந்த கூட்டணி வைக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் எடப்பாடியுடைய கை ஓங்கியிருக்கு. சூட்சமமாக மேலே இருப்பவனை நம்பி நம்பி நாசமாக போனது ஓபிஎஸ்ஸு. அவருக்கு இனி எதிர்காலம் எதுவுமே இல்லை. அவருடைய எதிர்காலம் எல்லாம் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் சேர்த்து வச்ச பெரும் முதலீடுதான். அதே போன்று அவருக்கு ஆதரவாக சில டிவியில் சில பேனலிஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நிற்க போகிறதில்ல. எடப்பாடி ஒரு ராஜதந்திரியாக முன்னேறி இருக்கிறார். அவருடைய கடைசி ஒரு முயற்சி தேர்தல் கமிஷனில் பிஜேபி வச்சு அவங்க கையை வச்சே கண்ணில் குத்தி நம்ம எல்லாத்தையும் வாங்கிடணும்னு. ஆனாலும் 2024 பிஜேபியோட கூட்டு சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. முஸ்லீம்களும் ஏனைய தலித்துகள் வாக்குகள், ஏனைய கிறிஸ்தவ சிறுபான்மையினர்கள், இடதுசாரிகள், இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரும் குவியல் திமுகவுக்கு போயிடுது. அது அல்லாமல் எல்லா சாதியும் அந்தந்த நிறுத்தின கண்டெஸ்ட் வாக்காளர்களை பார்த்து தான் வாக்கு போடுறாங்க. அதில் சமலெவல் கிடைக்கும் போதும் இந்த எக்ஸ்ட்ரா வாக்கு இருக்கு பாருங்கள், இதுதான் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு. அதனால் இந்த ஓட்டத்தில் ரொம்ப தொலைவில் திமுக போயிட்டு, ஆனால் கட்சியை கைப்பற்றி உள்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி முன்னிலை வகிக்கிறார். இதுதான் இப்போ நமக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான செய்திகள். இந்த மாதிரி செய்திகளை நான் உங்களுக்கு தரேன். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.